வணக்கம் நண்பா, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, ஒரு மருந்து வாங்குறீங்கன்னா அது எதுக்குன்னு கேட்டால் இது காய்ச்சலுக்கு, இல்லைன்னா இது கை கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கும் அதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே புரியாது. சரி, அதில் எழுதியிருக்கிறத டைப் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, ஒன்று ஸ்பெல்லிங்கை நம்ம தப்பாக டைப் பண்ணுவோம், இல்லைன்னா அதில் நிறையா காம்பினேஷன் இருக்கும், அதை எப்படி டைப் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் உங்கள் மொபைல் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுங்க, அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் சர்ச்சும் பண்ணலாம். ஆனால் அந்த இதை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு ஈஸியாக சென்ட் பண்ணலாம். சரி, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்பெல்லாம் புது புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இப்படி வர இப்போ வர மொபைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு அது அப்டேட் ஆகாமல் இருக்கும், ஏன்னா அப்டேட் ஆப்ஷனில் தான் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் ஃபைலு, என்ன ஃபைல்லாம், வேர்ட் ஃபைல் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களோ அது எல்லா ஃபைலுமே இதில் காட்டும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓப்பன் பண்ணுறது. அந்த நியூவை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட், பிடிஎஃப் இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ், என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் டவுன்லோட் எந்த மாதிரி வேணும், எந்த ஃபைலில் லொக்கேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ப்ரௌசன் இருக்குங்களா, ஸோ அந்த மேலே வந்து ஒரு சூட்கேஸ் பிரியாட் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டிவைஸில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுங்கிறது இதில் காட்டும். நீங்கள் ஓப்பன் பண்ணுறது டேரெக்டாக இதில் போய் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் நீங்கள் இதிலே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஷேர் நியர் பை ஏற்கனவே இந்த மைக்ரோசாஃப்ட் வேறு எதாவது ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியே கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், இங்கே இமேஜ் டு டெக்ஸ்ட்டு, இமேஜ் டு டேபிள், அப்புறம் பிடிஎஃபில் சைன் பண்ணுறது எதாவது எழுதுறது, இல்லை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை பிக்சரை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா பிடிஎஃப் வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் டோட்டலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ தேவை வந்து பார்த்திங்கன்னா இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து டைப் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். மொபைல் கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக்கை எடுத்துட்டு அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணுங்கள். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே உங்களுக்கு மாறி கொடுத்தது. ஸோ அதில் எப்படி இருக்கோ அந்த எக்ஸ்லேஷன் மார்க்கு, கம்மா, கொட்டேஷன், டாட்டு, பேஜ் நம்பர் உங்களுக்கு எப்படி அதில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் வேணால் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுறதுனால காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஷேரு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஷேர் ஐட்டம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இதில் ஷேர்னு காட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் உட்காந்து இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதில் உட்காந்து டைப் பண்ணி அடுத்தவங்களுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறதில்ல, ஜஸ்ட் நியூஸ் பேப்பரில் இருக்கிறத ஜஸ்ட் ஸ்னாப் எடுங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அப்படியே வந்து சென்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் எழுதுறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்க எழுதிச்ச ஹோம் ஒர்க் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணி வேர்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஸ்வரன்.